வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான வீடியோ ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரப்போகிற மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் மற்றும் முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வர்நாத் பந்தாரின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து ஆன்சர் வந்து தப்பு. ஸோ இப்போ கரண்ட்டாக ஆக்டிங்கில் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா டி ராஜா. ஸோ ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் தப்பாக சொல்லியிருப்பேன், ஸோ சாரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எழுதுறது வந்து கரெக்டாக எழுதியிருப்பேன், பட் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா தவறுதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ எப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1862 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட உள்ளவர் யார்? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டி ராஜாக்கு அப்புறம் யார் இருக்க போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா எஸ் முரளிதர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து கொலிஜியம் அமைப்பு வந்து எஸ் முரளிதரை வந்து சென்னை உயர்நீதி தலைமை நீதிபதியாக பரிந்துரை செஞ்சிருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எஸ் முரளிதர் வந்து 2021 ஒடிசா உயர்நீதி தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலிஜம் அமைப்புனா என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீதிபதிகளுக்கான தேர்வுக்குழு. ஸோ இந்த குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா 4 உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதிகள். ஸோ டோட்டலாக வந்து 5 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த கொலிஜம் அமைப்பு மூலியமாக தான் நீதிபதிகளை வந்து நியமனம் பண்ணுறது, இடமாட்டம் பண்ணுறது, பதவி உயர்வு போன்ற இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கக்கூடியது தான் இந்த கொலிஜியம் அமைப்பு மூலிமா தான் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உயர்நீதிமன்ற பதவி குறித்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் 214, அதாவது சட்டப்பிரிவு 214 வந்து என்னென்னு சொல்லுது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்நீதிமன்றம் அமைய வழி செய்கின்றது, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஸ்டேட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 214. நெக்ஸ்ட் வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கூட சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 217. ஸோ சட்டப்பிரிவு 217. அதே மாதிரி தலைமை நீதிபதி யார் பார்த்திங்கன்னா டி ராஜா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து இந்தியாவின் புதிய முப்படை தலைமை தளபதி வந்து யார் இருக்காங்கன்னா அனில் சௌஹான். அதேமாரி இந்தியாவின் புதிய அட்டார்னி ஜென்ரல் வந்து யாருன்னா ஆர் வெங்கடராமணி. அதேமாதிரி யூயூ லலித் வந்து எத்தனாவது தலைமை நீதிபதி? ஸோ எத்தனாவது தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா 49th. ஸோ இவரோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 74 தான். இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா, ஸோ 48th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னா எம் வி ரமணா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் 14th குடியரசு துணைத் தலைவர் யார்? ஸோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தங்கர். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவர். ஸோ 13th யார் பார்த்திங்கன்னா 13th குடியரசுத் தலைவர் வந்து வெங்கையா நாயுடு. ஸோ 14th கேட்டாங்கன்னா ஜெகதீப் தங்கர், 13th வந்து வெங்கையா நாயுடு. அதேமாதிரி 8th க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் இந்தியர் வந்து விஸ்வநாத் ஆனந்த். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ 44th செஸ் ஒலிம்பிக் போட்டி வந்து 2022 நடந்துச்சு. ஸோ எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடைபெற்றது. அதே மாதிரி 45th வந்து எங்கே நடக்க போகுதுன்னா, ஸோ 45th செஸ் ஒலிம்பியட் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா புத்தாபெஸ்ட் ஹங்கேரி. 10th க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு வழங்கும் திட்டம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மதுரையில் தான் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழக அரசின் சார்பில் அகழ் வைப்பகம் எங்கு அமைக்கப்பட்டு வருகிறதுனா கீழடியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட ஆண்டு, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்திங்கன்னா 28th January 1950. ஸோ சுப்ரீம் கோர்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 28th January 1950 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில். ஸோ ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்ற வரலாற்றில் மிக குறைந்த நாட்கள் மட்டுமே தலைமை நீதிபதியாக பதவி வகித்தவர் வந்து யார் பார்த்திங்கன்னா கமல் நாராயண் சிங்கு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 18 தான் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ நவம்பர் 25th 1991
December 12, 1919 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ மிக குறுகிய நாள் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த கமல் நாராயண் சிங் தான். ஸோ அதுக்கப்புறம் யூயூ லலித் வந்து பார்த்திங்கன்னா 74 days வந்து அவரோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ 74 days வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி, பழங்குடி இனத்தை சேர்ந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா போட்டி இருந்ததுன்னா யஷ்வந்த் சின்ஹா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே தான் போட்டி இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் வந்து பிறந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பதவியில் இருக்கும்போதே மரணம் அடைந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 68th தேசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகர் விருது வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா சூர்யா. ஸோ என்ன படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சுரரை போற்று. அதேமாரி சூர்யா கூட யார் வாங்கியிருக்காங்கன்னா அஜய் தேவ்கன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு அம்மை வந்து நோய் வந்து பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நாட்டின் 14th பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி. ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நேரடியாக பதவி உயர்த்தப்பட்ட முதல் வழக்கறிஞர் யாருன்னா எஸ்எம் சிக்ரி. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் வரலாற்றில் முதல் பெண் சோப்தராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா திலானி. ஸோ இந்த 20 questions கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தம் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் 3 days தான் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. என்னென்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ புதுசாக எதுவும் படிக்காதீங்க. ஸோ படித்ததை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் கொஷின்லாம் வந்து நான் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எது தெரியுதோ ஃபஸ்ட்டு வந்து அதை தான் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். தெரியாததை வந்து அப்புறமா அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சது மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ பயப்படாதீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.